ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இது வந்து ஹரி சச்கே வ்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ஒரு வாரம் இந்த டயட்டை ஒரே நாளில் காலி பண்ணுங்கிறக்காண்டி ஆரப்பாளையம் பிரிட்ஜுக்கு கீழே இருக்க ஸ்மோக் ஹப் பார்பிக்யூன்ற ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் நீங்கள் வர மாதிரி இருந்தால் முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணிடணும். உங்களோட டேபிளை ஒரேல வந்து ஆர்டர் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 30 to 40 minutes நம்ம வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், பிகாஸ் இங்கே வந்து நிறையா டேபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோர் தென் 100 items. ஸோ மென்ஸுக்கு 749 rupees, உமன்ஸுக்கு 499 rupees ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே சாப்பாடு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து ஒரு குட்டி ப்ளே ஏரியா மாதிரியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக அந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ எல்லா டிஷ்ஷையும் பார்த்து பயங்கரமாக டெம்ட் ஆகி கை கழுவிட்டு நம்மளோட ஆட்டத்தை வந்து ஒரு புடி பிடிக்கலான்னு கை கழுவ போனால் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது நிறைய பெரிய ஹோட்டல்ஸில் இதான் மேஜர் மிஸ்டேக்காக பண்ணுறாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, நம்ம இங்கே போய் ஈஸியாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். பட் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஹவர் பேசிஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து 7 o'clock போனால் 9 o'clock வரலாம், 9 o'clock போனால் 11 o'clock வரலாம். ஸோ இந்த மாதிரி ஹவர் பேசிஸ்லாம் இங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேபிளில் போய் உட்காந்தோன்னா அவங்களோட பிரான்ச்சஸ் ஆகப்போ அவங்களோட என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு குட்டி மெனு மாதிரி வச்சாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன வச்சாங்கன்னா பேபி கார்ன் ஃப்ரை வச்சாங்க. ஸோ அந்த டிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்டார்டருக்கு ஒரு பெஸ்ட்டான ஐட்டம். டேஸ்ட் வைஸ் இதுக்கு 5 வந்து ஒரு 4 கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக கேட்டாங்க. நாங்கள் ஆஸ் யூஷுவல் நான்வெஜ் தான் சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹனி சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியுது கொஞ்சம் எலும்பு பீஸை தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீசி பொட்டேட்டோன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுவும் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அது நம்ம 5 வந்து ஒரு 3.5 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். மைனஸ் வந்து மோசமாக தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக்கான ஹோட்டலில் கூட மைனஸ் வந்து சூப்பராக இருக்கும், பட் இங்கே வந்து மைனஸ் அந்தளவு கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி வந்து அந்த ஒரு அடுப்பை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அதை பார்த்த நான் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னோட பார்பிக்யூ எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து. ஸோ அவங்க வந்து அந்த அடுப்பை வந்து நம்மளுக்கு வச்சு அதை வந்து கங்கு போட்டு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அடுப்பில் வந்து சில ஃப்ரூட்ஸ் தான் வச்சாங்க, லைக் வாட்டர் முலான், பைனாப்பிள் அந்த மாதிரி வச்சாங்க. ஃபிஷ் கிரேவின்னு ஒன்று வந்து வச்சாங்க. அந்த ஃபிஷ் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு ஸோ அந்த ஃபிஷ் மட்டும் செம்ம ஒரு ஃபேட்டியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து ஒரு 5 ஒரு 3.5 நம்ம வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் ஸ்டார்டரை வந்து அந்த ஸ்டவ்வில் வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்து என்னென்ன வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டி ஃபிஷ் வச்சாங்க, ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி இருந்துச்சு அது ஒன்று வச்சாங்க. நெக்ஸ்ட் அஸ் லைக் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி வச்சாங்க. நான் வந்து ப்ரானை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். எனக்கு ப்ரான் வந்து பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரான் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 to 6 times கேட்டேன், அவங்க முகம் சுளிக்காமல் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ என்ன கேட்டால் ப்ரானுக்கு வந்து 5 மோர் தென் 4.5 கொடுக்குறாங்க. ஸோ ஹனி சிக்கனுக்கு அடுத்து பெஸ்ட்னா இது சொல்லலாம். மைனஸ் என்ன தான் அந்தளவு இல்லாட்டியும் நம்ம வந்து சிக்கனுக்குலாம் மைனஸ் தொட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு, அதனால மைனஸ்க்கு தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட ஹார்டாகவே இல்லை. ஸோ அந்த ஸ்டார்டர்ஸ்லாம் ஃபினிஷாக நெக்ஸ்ட் அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளால் போதும்னு சொல்லவும் முடியலை, ஏன்னா அவ்வளோ பே பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம போதும்னு சொல்ல முடியல, வச்சுக்கிட்டே இருந்தோன்னே எனக்கு ஒரு விதத்தில் வந்து ஸ்டார்டர்ஸ்லேயே நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்களோ போதும்னு நெக்ஸ்ட் நான் வந்து மெயின் டிஷ்ஷுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்டார்டர்ஸில் வந்து அவங்க வந்து என்னோட சஜஷன் மாதிரி கேட்டாங்க. எனி சஜஷன் அபவுட் திஸ் சார், எவ்வளோ ரேட்டிங் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து எங்கள் ப்ரான் வந்து கொஞ்சம் காரமாக வேணும்னு கேட்டேன். ஸோ ஓகே சார், 5 minutes உங்கள் இஷ்யூ கிளியர் பண்ணிடுறேன். அவங்க மெனக்கிட்டு நம்மளுக்காண்டியே ப்ரானை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உரப்பு போட்டு நல்லா ஸ்பைஸியாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து 10 rating தான் அங்கே வச்சுக்கோங்கன்னு அள்ளி கொடுத்தாச்சு. ஓகே ஸ்டார்டர்ஸ் போதும், நாங்கள் மெயின் டிஷ் போகிறோன்ட்டு மெயின் டிஷ்க்கு வந்து தனி பிளேட்ஸ் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பிளேட்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே சிக்கன் சூப் வச்சுருந்தாங்க. சிக்கன் சூப் வந்து குடிக்கிற வந்து எனக்கு உடனே வயிறு நிறைஞ்சோம். நம்ம வந்து நான்வெஜ் மெயின் டிஷ்ஷுக்கு போயிடலான்ட்டு நம்ம வந்து நான்வெஜ் போயாச்சு. நான்வெஜ் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க, ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சாதா இருக்க சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஸோ சூப்பராக இருந்துச்சு. செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் 4.5 கண்டிப்பாக கொடுப்பேன். நான் செம்ம டெண்டரியாக குக் ஆகிருந்துச்சு, நல்ல மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு பார்க்குறப்பே. அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து முட்டை குழம்பு, அதாவது முட்டை கிரேவி இருந்துச்சு. ஸோ அந்தளவு நான் வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட் நம்ம வந்து அங்கிட்டு மட்டன் கிரேவி ஒன்று இருந்துச்சு, மட்டன் கிரேவி ட்ரை பண்ண போயாச்சு. ஸோ மட்டன் கிரேவி செம்மையாக குக் ஆகிருந்துச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் எலும்பாக இருந்துச்சு. அதை தான் ஸ்வீட் கார்ன்ஸ், பைனாப்பிள்ஸ் அதெல்லாம் நல்லா சாப் பண்ணி மசாலா பொடி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ அதர் தன் டேட் நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அப்பளம் இருந்துச்சு. நம்ம வந்து ஹைதராபாத் பிரியாணி, நார்மல் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, பைனாப்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி மெயின் டிஷ்ஷுக்கு போயாச்சு. ஸோ அந்த எனக்கு வந்து நார்மலாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பிடிக்கும், ஹைதராபாத் பிரியாணி அந்தளவு நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் அந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு அந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா என்ன தான் ஸ்டார்டர்ஸில் நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண 1 plate ஸ்டார்ட் பண்ணி 3 plateக்கு மாறிட்டேன். ஏன்னா எலும்பைக்கு ஒரு பிளேட்டு, அப்புறம் நான்வெஜ் ஃப்ரை பீசஸ்க்குலாம் ஒரு பிளேட், பாட்டுக்கு ஒரு பிளேட் தனித்தனியே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக் நூடுல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் திங்ஸ்லாம் வந்துருச்சு, ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க.
இப்போ வந்து டுடே ஸ்பெஷல் கவுண்டர்ஸ்னு போட்டு நான்வெஜ்ஜில் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, என்னென்னு காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ரேபிட், டக்கு, குயில், அதாவது நான் தமிழே சொல்கிறேன், முயல் கறி இருந்துச்சு, வாத்துக்கறி இருந்துச்சு, அப்புறம் குயில்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஆக்டோபஸ், ஸ்குவிட்டு. ஸ்குவிட்டு வந்து எப்படின்னா ப்ரான் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம், பட் ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்குவிட் பிடிக்கலை. அப்புறம் எக் ஒயிட்டு, கிரில் சிக்கன், கிரில் ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னா ரேபிட் ஒன்று, அது ஸ்குவிட் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ரேபிட் கேட்டிருந்தோம், ஸோ ரேபிட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கிரேவி ஊற்றுனாங்க. கிரேவி ஊற்றி வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா அந்த தோசைக்கல்லில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த சைட்லேருந்து தோசை ஐட்டம்ஸும் இருந்துச்சு, லைக் சாக்லேட் தோசை, பணியாரம், இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரேபிட் வாங்கிட்டு வந்து ரேபிட் டேஸ்ட் பண்ணோம். இந்த ரேபிட்டோட மீட் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு லைக்வைஸ் மட்டனை ஃப்ரை பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ தென் கேக்ஸ், புட்டிங் அந்த மாதிரி போயாச்சு. ஸ்வீட்ஸ் எல்லாம் அங்கே வந்து பான் ஷாட்னு வச்சுருந்தாங்க, எப்படின்னா அந்த பீடா போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அதுவே கொஞ்சம் ஜூசி மாதிரி இருந்துச்சு பான் ஷாட்னு, அதை ஒன்று ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி கேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயாச்சு. அங்கே நியர்லி 3-4 கவுண்டர்ஸ் இருக்குது, எல்லாமே அந்த 100 ஐட்டம்ஸில் வந்து உள்ளே வந்து மிங்கிள் ஆயிரும். எல்லாமே நீங்கள் பே பண்ண அந்த 750 ருபீஸ்க்கு மேலே ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இன்னொரு கவுண்டரில் வந்து பானிபூரி, மோமோஸ், ஸோ அந்த மாதிரி பிஸாஸ்லாம் இருந்துச்சு. நம்ம அங்கேயே போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஈஸி பாஸ்தான் ஒன்று இருந்துச்சு, அது கொஞ்சம் சூடு பண்ணாமல் கொடுத்தாங்க. அது மட்டும் சூடு பண்ணி கொடுத்தா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணோம். சிக்கன் வந்து தனியாகலாம் சாப் பண்ணி போடலைங்க, அந்த தந்தூரி சிக்கனே இவங்க வந்து லைட்டாக சாப் பண்ணி போட்டாங்க. ஸோ அந்த தந்தூரி டேஸ்ட்டாக இருந்துச்சு, பிஸா டேஸ்ட்டே வரல, சீஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் மோமோஸ், ஃப்ரைட் மோமோஸ் ஆர்டர் பண்ணோம். 3 பீஸ் ஆஃப் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேணாலும் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டோபஸ் வாங்கி ட்ரை பண்ணோம், ஆக்டோபஸ் பணியாரம், நெக்ஸ்ட் வந்து சீசி பாஸ்தா. இது கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்தனால அந்தளவு கிடையாது. ஆக்டோபஸ் வந்து செமையாக இருந்துச்சு, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ லைட்டாக மட்டனையும் சிக்கனையும் சேர்த்து வச்ச மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்து இங்கே பே பண்ணி வாங்கணும், என்னதுன்னா அவங்களோட மொஜிட்டோஸ் வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும், அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான். அங்கே வந்து ஸ்ப்ரைட், கோகோ கோலா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்ப்ரைட், கோகோ கோலாலாம் 49 ருபீஸ் தான். அதில் தான் நீங்கள் வந்து மொஜிட்டோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா 69 ருபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பானிபூரி ஒன்று வாங்கணும். பானிபூரி வந்து 4 பீஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் டேஸ்ட்டு வந்து அந்தளவு இல்லாட்டி ஓகேயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வந்தோடனே பயங்கர டெம்ப்ட் ஆனால் இதை பார்த்துதாங்க, இந்த ஃபவுண்டைன் சாக்லேட் புடிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தான் அந்த கேக்கை வந்து நம்ம டூத் பிக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கேக்கை எடுத்து நம்மளே சாக்கோவை வந்து அந்த கேக்கில் ஃபில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அது செம கான்செப்ட், இது வந்து செமையாக இருந்துச்சு. இந்த சாக்லேட் வந்து அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு. அதர் தென் டேட் இங்கே வந்து டோனட்ஸ், அதுக்கப்புறம் மாதிரி வேஃபிள்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி போட்டு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும், பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் இந்த ஜிலேபி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏண்டா 10 ரூபா பாப்கார்ன் சாப்பிட வாடா, நாங்கள் இங்கே 750 ரூபா கொடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரோல் ஐஸ்கிரீம் வாங்கினோம். இது நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்போம், மை பர்த்டே விளாகுனு. ஸோ அதில் சாப்பிட்டது. ஸோ இது இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு விடுவோமா, என்ன தான் வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ரோல் ஐஸ்கிரீம் ஒன்று போடுங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. ஸோ இது செய்கிறதே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த தான் மாக்டெயில் கவுண்டர், இது ஒன்று மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி பே பண்ணி வாங்கணும், மிச்சம் எல்லாமே ஃப்ரீ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, ஏன்னா வாயில் வச்சோன்னா புகை வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ லைட் லைட்டாக அந்த ஐஸ்கிரீமோட புகைலாம் போகுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து மேட்சும் பார்க்கலாம். அவங்க வந்து அங்கங்கே ஒரு டிவிஸ் வச்சு அங்கே வந்து ஹாட் ஸ்டார் ஐபிஎல் மேட்ச் வந்து ஓட விட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பில் கொண்டு வந்தாங்க, பில் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மென்ஸுக்கு வந்து 749, உமன்ஸுக்கு வந்து 499 சொன்னாங்க. பட் இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஆக்சுவலாக ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் வந்துடும், நான் கீழே ஜிஎஸ்டி போட்டிருக்கு. ஆக்சுவலாக கடைசி சொல்லணும்னு நினச்சது ஒன்றே ஒன்று தான், நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நம்ம டஃபே கொடுக்க முடியாது. ஸோ இதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நிறைய ஆசைப்பட்டு நிறையா வந்து ஃபுட் எடுத்து நம்ம இது வாங்குவோம் அது வாங்குவோம், நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடாது, நம்ம நிறைய எடுத்து வைப்போம் பட் சாப்பிட முடியாது. இவங்க வந்து ரீயூஸும் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனால் ரொம்ப வேஸ்ட் ஆகுது ஃபுட்டு வந்து, நான் பார்த்தேன் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க வந்து டஸ்ட்பினில் தான் போடுறாங்க. ஸோ ஃபுட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகுது. தேவையானதை மட்டும் தேவையானாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு செம்மையாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஃபர்தர் இந்த மாதிரி ஃபுட் பிளாக்ஸ், ஃபுட் ரிவ்யூக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.